பீகார்லயோ ஜார்க்கண்ட்லயோ சத்தீஸ்கர்லயோ உத்தரப்பிரதேசத்துலயும் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை விட இங்க கிடைக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வராங்கன்றதுனால அவங்களுக்கு கம்மியான ஊதியத்தை வச்சுக்கிட்டு ஒரு நியாயமற்ற ஒரு இடத்துல வந்துட்டு வேலைக்கு எடுத்துக்கிறீங்க. இங்கே 300 ரூபா கிடைக்குது, 400 ரூபா கிடைக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன்னா தமிழ்நாடு வர்றான்னா 500 ரூபா 600 ரூபா கேட்குறான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது எங்களால் தான் வேலையெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது அவங்க ஒரு யூனியனை போட்டுக்கிட்டு அவங்க நிறைய கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அவங்கள எல்லாம் துரத்துட்டு தமிழர்களை வேலைக்கு வைப்பீங்களா? முதல்ல ஒரு வேலையை தெரியாத வருவாங்க, வேலையை கற்றுக்குவாங்க. நல்ல அனுபவம் வரும்போது அவங்க வந்துட்டு ஸ்கில்டு லேபர் ஆவாங்க. அப்போ ஸ்கில்டு லேபர் ஆகும்போது அவங்க என்ன ஊதியம் கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அப்படி தான் வேலையும் நல்லாயிருக்கும். அப்போ இதை இங்கே ஸ்கில்டு லேபராக இருந்த தமிழர்களை தூக்கிட்டு அந்த இடத்துல அன்ஸ்கில்டாகவும் செமிஸ்கில்டாகவும் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ப்ராடக்டுடைய தரம் என்னாகும்? 400 ரூபா வேலை இவங்க செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, எப்படி செய்ய முடியும்? இன்னும் இவங்களை விட இவங்க வந்துட்டு அதிகமான உடல் பலம் கொண்டவர்களா? அப்போ வேலையை வாங்குறீங்க, தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அது ஒரு சுரண்டல் தான். அதை ஒரு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸில் ஒரு சட்ட ரீதியான ஒரு அரசு அதை அனுமதிக்கக்கூடாது. இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் அங்கே இல்லை. பொதுவாக விவசாயிகளுக்கு வந்துட்டு அவங்க விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கிறது இல்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய பலரும் பார்த்தீங்கன்னா அங்கே விவசாயிகள் தான். அங்கே விளைவிச்ச வெங்காயத்தை 1 ரூபாய்க்கெல்லாம் எடுத்துருக்குறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து இப்போது நம்ம வந்து பார்த்துட்ருக்குது என்னென்னா, இந்த வட மாநில தொழிலாளர்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாகிட்டே போகுது. அது எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களோட ஆதிக்கம் அதிகமாகிட்டே போகுது. இதனால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம் வருவாங்க சார் இப்போது? ஆதிக்கம் அப்படின்ற வார்த்தையை நான் தவிர்க்க வேணும்னு நினைக்கிறேன். எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுங்கள். இப்போது இது ஒரு நாடு. இந்த ஒரு நாட்டில் வந்துட்டு யாரும் எங்கேயும் போய் வேலைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னம்னா வேலை செய்கிறதுலையோ, படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா படிக்கிறதுலையோ, சரிங்களா, காதலிச்சின்னு ஒரு மாநிலத்து பொண்ணு கல்யாணம் கட்டிக்கிட்டு வாழ்க்கை நடத்துறதுக்கோ எந்த தடையுமே விதிக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அதே நேரத்தில் வந்துட்டு நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா மத்திய கிழக்காசிய நாடுகள், அரபு நாடுகளாக இருக்கட்டும், இல்லை மற்ற நாடுகள்லையும் போய்ட்டு நம்ம தமிழர்களும் போய்ட்டு படித்தவங்க, படிக்காதவங்க, உடல் உழைப்பை தர்றவங்க, டெக்னீசியன் சொல்லக்கூடிய தொழில்நுட்ப ரீதியான பட்டம் பெற்றவர்கள், தகுதி பெற்றவர்கள்லாம் போய் வேலை செய்யறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் ஒரு ரிஜிட் ரூல் போட முடியாது. வாய்ப்பு இருக்கிற இடத்துக்கு நோக்கி தண்ணீர் பாய்வதை போல், வாய்ப்பு கிடைக்கிற இடத்துக்கு நல்ல ஊதியம் கிடைக்கிற இடத்தையும் நோக்கி அவங்க போகிற தமிழ்நாடு போகிற மாதிரி மற்றவர்களும் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, வந்து வேலையெல்லாம் செய்கிறாங்க. கட்டுமானம், மற்ற தொழில், ஜவுளி தொழில் எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்க ஈடுபடுறாங்க. ஹோட்டல் போடுற இடங்கள்லாம் ஈடுபடுறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே எதனால் அவங்கள வந்துட்டு ரொம்ப இங்கே பணி அமர்த்துறாங்க அப்படின்னோம்னா, அவங்க வந்துட்டு ரொம்ப கம்மியான ஊதியத்துக்கு வர்றாங்க. இது முதலில் நியாயமாக அங்கேருந்து வர்றவங்க அங்கே கிடைக்கிற ஊதியத்தை விட இங்கே கிடைக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வராங்கன்றதுனால அவங்களுக்கு கம்மியான ஊதியத்தை வச்சுக்கிட்டு ரிலேட்டிவ்லி பீகார்லேயோ ஜார்க்கண்ட்லேயோ சத்தீஸ்கர்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ கிடைக்கக்கூடிய ஊதியத்தை விட இங்கே நிறைய கிடைக்குது. இங்கே 300 ரூபா கிடைக்குது, 400 ரூபா கிடைக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன்னா தமிழ்நாடு வர்றான்னா 500 ரூபா 600 ரூபா கேட்குறான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஒரு நியாயமற்ற ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறீங்க. நாளைக்கு அவங்க வந்துட்டு அதிகமாக கேட்டால் என்ன பண்ணுவீங்க? எங்களால் தான் இந்த வேலை போகுது, இந்த வேலையெல்லாம் நடக்குது அப்படின்னும் போது அவங்க ஒரு யூனியனை போட்டுக்கிட்டு அவங்க நிறைய கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அவங்கள எல்லாம் துரத்துட்டு தமிழர்களை வேலைக்கு வைப்பீங்களா? வேலை அப்படின்றது என்ன அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு வேலையை தெரியாத வருவாங்க, வேலையை கற்றுக்குவாங்க. ஒரு அன்ஸ்கில்டாக இருந்தவங்க வந்துட்டு ஓரளவு கற்றுக்கிட்டு செமிஸ்கில்ட் ஆவாங்க. ஒரு நல்ல அனுபவம் வரும்போது அவங்க வந்துட்டு ஸ்கில்டு லேபர் ஆவாங்க. அப்போ ஸ்கில்டு லேபர் ஆகும்போது அவங்க என்ன ஊதியம் கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அப்படி தான் வேலை நடக்கும், வேலையும் நல்லாயிருக்கும். அப்போ இதை இங்கே ஸ்கில்டு லேபராக இருந்த தமிழர்களை தூக்கிட்டு அந்த இடத்துல அன்ஸ்கில்டாகவும் செமிஸ்கில்டாகவும் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ப்ராடக்டுடைய தரம் என்னாகும்? இந்த கேள்வியை நான் கேட்டேன், யாரும் அதில் பதில் சொல்லலை. இப்போ விவசாயம் வேலைக்கு களையை புடுங்கிறதுக்கு அறுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதை அங்கேயும் செய்கிறாங்க, இங்கேயும் செய்கிறாங்க, செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவனுக்கு வந்துட்டு கட்டுப்படி ஆகக்கூடிய அந்த கூலியை வந்துட்டு கொடுக்காம அவனுக்கு வந்துட்டு உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற கூலிக்கு நீங்கள் வைக்கிறீங்க. இது நாலு வருதில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னம்னா, இந்த உள்ளூரில் இந்த வேலைக்காக காத்துட்ருக்கிறவனுக்கும் வெளியிலேருந்து அந்த வேலைக்காக வர்றவங்களுக்கு இடையே ஒரு மோதலை ஏற்படுத்தும், சமூக சிக்கல் உருவாகுதுங்களா? இது ஒரு பக்கம். தொழில் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஒரு நல்ல ப்ராடக்டை வந்துட்டு நல்ல ஒரு தேர்ந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தான் நீங்கள் பண்ணணும். ஆனால் நீங்கள் செமிஸ்கில்டை வச்சு அதை பண்ண பார்க்குறீங்க. அப்போது உங்களுடைய தரம் சர்வதேச தரத்துக்கான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிலைக்கு வராது. அப்போ இது தொழில் ரீதியாக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் அல்லது மோசடி அல்லது தப்பு. அப்போ என்ன அப்படின்னா, இவங்களால் வரக்கூடிய அந்த ஆதிக்கம் அப்படின்றத எல்லாம் விட தொழில் உறவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பாதிக்கும். ஒரு ஒரு பகுதியை இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்துட்டு அதை பண்ணுறோம். இப்போ ராமநாதபுரம் சிவகங்கை பகுதியில் வந்துட்டு எவ்வளோ பேர் வந்துட்டு திருப்பூரில் வேலை செய்கிறாங்க, அவங்க 600 ரூபா கேட்குறாங்க, அதனால் நான் உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு நல்லா வேலை செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் விட்டீங்க அப்படின்னோம்னா அந்த குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குமா? அப்போ அந்த குவாலிட்டியோடு செஞ்சு அவங்கள தூக்கி நீங்கள் வெளில எறிகிறீங்களே, நாளைக்கு வந்துட்டு அவங்க கூப்பிட்டா வருவாங்களா? இல்லை வேலை இழந்த உடனே அவங்களுடைய வேலை வாய்ப்பு இல்லாத தன்மைக்கு யார் இழப்பீடு தரப்போகிறது? எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் எடுப்போம், அதாவது ஹையர் அண்ட் ஃபயர் அப்படின்ற அந்த பழைய கான்செப்டை எடுத்து வந்து வச்சுக்கிட்டு அதன்படி தான் நீங்கள் செய்ய போகிறீங்களா? அப்படி செஞ்சீங்கன்னா அது முறையா? அப்போது இவ்வளவு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் தொடர்பான பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்துது. இதை தமிழக அரசு தலையிட்டு முதல்ல தடுக்கணும். இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்தேச பேர் இயக்கம் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது நாம் தமிழர் போன்ற பல்வேறுபட்ட கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, பெரும்பான்மையாக ஒரு 70-80% உள்ளூர் தொழிலாளர்களை வேலைக்கு வைங்க, 20-30% வந்துட்டு வெளியூரில் வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸை கொண்டு வந்துட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னம்னா அது வந்துட்டு அவங்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படாத மாதிரி எல்லாருக்குமே சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்பும் நல்லா போகும். அப்படி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அவங்கள தூக்கி வெளில போட்டுட்டு இவங்களை கொடுத்தீங்க அப்படின்னம்னா, ஒரு கட்டத்தில் திருப்பூரில் நடந்த மாதிரி நீங்கள் தமிழர்கள் எதுக்கு வேலைக்கு எடுக்கிறீங்க, எங்களையே வேலைக்கு எடுங்க, எங்களை வச்சே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதல் நடந்துச்சா, அந்த மாதிரி மோதல் வந்துச்சு அப்படின்னம்னா அப்புறம் அந்த சமூக அமைதின்றது கெடும். ஸோ இந்த ஆபத்துக்களையெல்லாம் சுட்டி காட்டி தான் நாங்கள் சொல்கிறோம், அரசு இதை ஒரு சமரசத்தின் மூலமாக ஏ காம்ப்ரமைஸ் சொல்யூஷன் ஒன்று கொண்டு வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறணும்னு நாங்கள் சொல்கிறோம். ஒன்று, அவங்க இவங்களையெல்லாம் வெளியேற்றுங்கன்னுவாங்க சரிங்களா? இல்லை அவங்க கூடுதலாக கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ இவங்களால் வந்துட்டு எனக்கு 400 ரூபாய் வேலை இவங்க செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, எப்படி செய்ய முடியும்? இன்னும் இவங்களை விட இவங்க வந்துட்டு அதிகமான உடல் பலம் கொண்டவர்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்போ வேலையை வாங்குறீங்க, தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அது ஒரு சுரண்டல் தான். அதை ஒரு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸில் ஒரு சட்ட ரீதியான ஒரு அரசு அதை அனுமதிக்கக்கூடாது. இவர் ரொம்ப சிக்கலாக பேசுகிறாரு. ஒன்றும் கிடையாது, நீங்கள் தொழிலில் வந்துட்டு ஒரு தரத்தோட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியது தான் தொழில். அதை ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தவனையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் மற்றவனை ட்ரெயின் பண்ணி நான் கொடுப்பேன் அப்படின்னம்னா அவனுக்கு உன் தொழிலை இயங்க விடாதையும் செஞ்சுட்டு போகலாம்ல, முடியுமா இல்லையா? அப்போ அது சமூக அமைதியை சீர்குலைக்குமா இல்லையா? எவ்வளோ விஷயத்தை வந்துட்டு நம்ம தொழில் முனைவோர்கிட்ட நம்ம சகிச்சுக்கிறோம், அவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னம்னா அவங்க தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் தூக்கி ஆற்றுல விடுறாங்க, ஆறு கெட்டு போகுது, விவசாயம் கெட்டு போகுது, ஆனாலும் சொல்கிறோம் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு சொல்கிறோம். உங்களுடைய ஃபேக்ட்ரியை மூடி இல்லை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாதீங்கன்றோம். உங்களுடைய தொழில் சுதந்திரம் உங்களுக்கு தொழில் சுதந்திரமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவனுடைய வாழ்வாதாரத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்னு நம்ம சொல்கிறோம். சார், அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்களா சார், அவங்கக்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? தமிழ்நாட்டில் இருக்க வந்து வாக்குரிமை வாக்குரிமை அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னம்னா அப்புறம் வந்து தமிழ் மாநிலம், கேரள மாநிலம், கர்நாடக மாநிலன்றதுக்கு அர்த்தமே இல்லாத போயிடும். ஒரு மாநிலத்தினுடைய மக்களினுடைய தேர்வாகத்தான் அந்த மாநில அரசு இருக்கணும் அப்படின்றதாக தானே மாநிலங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய மொழி, அவர்களுடைய பொருளாதார வாழ்வு, இதையெல்லாம் வந்துட்டு பாதுகாத்து மேம்பட்டு வளர்த்தெடுக்கணுன்றதுக்காக தானே ஒரு மாநில அரசு தேர்ந்தெடுக்கிறோம். அதில் வேற ஒரு மாநிலத்தை வந்து ஓட்டு போட்டால் என்ன ஆகும்? அப்போ தமிழ்நாடு அப்படின்றதுனுடைய அடையாளம் போயிடுமே, இருக்காது. இப்போ இந்த மாதிரி மும்பையில் ஒத்துக்குவாங்களா அவங்க? ஒரே ஒரு தொகுதியில் அந்த தாராவி பகுதியிலேயே தமிழர்கள் வந்துட்டு வாக்கு போடுறதையே வந்துட்டு பெருசாக அவங்க ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க.
பன்றிகள் கூட வாழாத அந்த மாதிரி இடத்துல வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இங்கே இருக்கிற அரசியல் கண்டுகள்ல அது வேறு கதை. அப்படியேப்பட்ட ஒரு நல்லா இருக்குல்ல சாயன்கோலிவாடா இந்த மாதிரி இடங்கள்லாம் அங்கத்து எம்எல்ஏ நம்ம ஆள் பிஜேபிக்காரராக இருக்கார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்நிலை ஏன் அந்த அரசுகள் கொடுக்கறதில்ல? ஏன்னா அது மராட்டிய மாநில அரசு, அது மராட்டியர்களுக்காகத்தான் கொடுக்குது. நம்மளுக்கு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி கட்டி அவங்களெல்லாம் கொடுத்தாருன இப்போ நம்ம வந்துட்டு நமது மக்களுக்காக வந்துட்டு பண்ணுறோம் இல்லையா? என்ன தான் ஊழல் பண்ணாலும் கண்ணகி நகரில் வந்துட்டு கட்டட குடியிருப்புகள் எல்லாம் வைக்கலையா நம்ம? அப்போது வாழ்விட வசதி மேம்பாட்டு வாரியம்னு சொல்லிகிட்டு இருக்கோம், அது குடிசை மாற்று வாரியத்தை அந்த மாதிரி பேர் மாற்றி வச்சுருக்குறோம். அப்போ இந்த மாதிரி அங்கே பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே, அப்போ வேறொரு மாநிலத்தினுடைய ஓட்டு வரும்போது அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இந்த மாநிலத்துக்குரிய உரிமையை வந்துட்டு கேட்குறதுக்கு யார் இருப்பா? அப்போது முதல்ல இந்த மாநிலத்துக்குள்ளே வர வந்துட்டு இங்கே வாக்காளர் பட்டியலில் சேர்க்க அனுமதிக்கக்கூடாது. இங்கே வரவங்களுக்கு வந்துட்டு ஒரு உள்ளூர் பர்மிட், லோக்கல் பர்மிட் சிஸ்டம் ஒன்று கொடுக்கணும். பர்மிட்டை வாங்கிட்டு தான் ஒர்க்குக்கு வரணும். ஏன்னா வர்றவங்க யாருன்னு தெரியாது, ஒர்க்கரா இல்லை அங்கே இருக்கக்கூடிய ராஜஸ்தான்லேருந்து வந்துட்டு இங்கே கழுத்தறுத்துட்டு போனாங்களே புறநகர் பகுதியிலலாம் அந்த மாதிரி கொள்ளையர்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்களா, எதுவுமே தெரியாது. அப்போது அதை ஒரு பாதுகாப்போட இது பண்ணணுன்றதுக்காகத்தான் பர்மிட் சிஸ்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டை வந்துட்டு ஒரு ஒரு வருடமும் நீங்கள் புதுப்பிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் போகலாம். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு வாழ்வு, அப்படியாப்பட்ட ஒரு தொழில் வசதியை வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும், அதுதான் சரி. அவர்கள் வந்துட்டு இங்கே வாக்காளர்களாகவே ஆக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு சரிப்பட்டு வராது. வரும்போதே இவங்களை வந்து செக் பண்ணி எதுக்காக வராங்க என்ன ஏதுன்றத ஒரு அணுகுமுறையும் இல்லாமல் சும்மா வரவங்களை ஃபுல்லாக இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து ஃபியூச்சரில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா சார்? இவர் இந்த டைலரிங்கில் அவர் பண்ணுவார், இவர் காஜா எடுக்கக்கூடியவர், இவர் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷனை கொடுத்து பீகார் அரசோ மத்திய உத்தரப்பிரதேச அரசோ இல்லை சத்தீஸ்கர் அரசோ இல்லை ஜார்க்கண்ட் அரசோ கொடுத்து அனுப்பி அவங்க அதன் அடிப்படையில் இங்கே வந்துட்டு ஒரு ஒர்க் பர்மிட்டை கொடுங்கன்ற நான். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவர் ஒரு அன்ஸ்கில்டு லேபரு அப்படின்னு வரும்போது இவர் யாரை கொண்டு வராங்க, எந்த நிறுவனத்தின் சார்பாக இவர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டுமான தொழிலில் இவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல, அன்ஸ்கில்டை அனுமதிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, பண்ணலாம். இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களில் வந்துட்டு வராரு, இவர் இவர் களை எடுப்பார், அறுவடை செய்வார் அப்படின்ற அடிப்படையில் வந்துட்டு இவர் உருவார், இந்த மாதிரிலாம் சொல்லி கொண்டு வரலாம். இவர் இந்த மாதிரி ஒரு மெக்கானிக், இந்த மாதிரி அவர் இன்னாருன்னு தெரியணுன்றேன், ஒரு தொழில் ரீதியான அடையாளம் வேணுன்றேன். அப்போ அந்த மாதிரி ஒரு அடையாளம் கொடுத்ததுன்னு பர்மிட் இருக்கணுன்றேன் நான். அப்போ அந்த பர்மிட் சிஸ்டத்தை கொண்டு வாங்க. மற்றபடி அவங்க யார் அவங்களுடைய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கா அப்படிலாம் யோசிக்கலாம் கூடாது, தவறு, அது மிகப்பெரிய தவறு. அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப தவறு. ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுறாங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் கண்காணிக்கணும், அது ஒரு பொதுவான அரசனுடைய போலீஸினுடைய வேலை தான். சர்டிஃபிகேட் இல்லை சார், இல்லை அவங்க ஊர்லேருந்து மேபி ஒரு கார்டு ஏதாவது ஒன்று, இல்லை வந்து இந்த ஊருக்கு தான் போகிறோம் இத்தனை வருஷம் இருக்க போகிறோன்ற மாதிரி ஒரு கார்டு ஏதாவது இருந்துச்சுன்னா மேபி அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல சார். இவங்க இங்கே அதுதான் இங்கே பர்மிட் அப்படின்றேன் நான். இந்த பர்மிட் சிஸ்டம் அப்படின்னு இன்னர் பர்மிட் சிஸ்டம் அப்படின்றது அதுதான், அது இங்கே உள்ளே வரவங்களுக்கான பர்மிட் அது, அவ்வளோதான். அவங்களுக்கு வாக்குரிமையை கொடுக்கக்கூடாது. நீங்கள் ரேஷனை கொடுக்கலாம், ஏன்னா நாடு முழுவதும் ரேஷன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் தாராளமாக கொடுத்துட்டு போனால் அதற்குரிய காம்பன்சேட் பண்ணணும், அந்த தேவையான கூடுதல் அரிசியை வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசு கொடுக்கணும். அது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, அது கொடுக்கணும், அவ்வளோதான். அது ராம்விலாஸ் பாஸ்வான் உணவு அமைச்சராக இருந்த போதே தமிழக அரசு கேட்டது தான் அது. சார், அதே மாதிரி வட மாநிலங்கள்லேருந்து இவ்வளோ பேர் வராங்கன்னா அப்போ அந்த ஊரில் இருக்க வறுமை, அந்த வறுமை வந்து வேலையின்மை வந்து அதிகரிப்பதற்கான காரணம் என்ன சார் இப்போது? காரணம் என்ன அப்படின்னம்னா, இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் அங்கே இல்லை. பொதுவாக விவசாயிகளுக்கு வந்துட்டு அவங்க விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கிறது இல்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய பலரும் பார்த்திங்கன்னா அங்கே விவசாயிகள் தான், அங்கே விளைவிச்ச வெங்காயத்தை 1 ரூபாய்க்கெல்லாம் எடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. மோடி அரசனுடைய திட்டமே அதுதானே, பட்டவர்த்தனமாக சொல்கிறேனே. விவசாயிகிட்டேருந்து கார்பரேட்டை வாங்கிட்டு போயிட்டு அவன் ஸ்டாக் பண்ணிக்கிட்டு அவன் நல்ல விலைக்கு விற்று அவன் லாபம் சம்பாதிக்கலாம். ஆனால் விவசாயிக்கு அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றத மார்க்கெட்டு தான் நிர்ணயிக்கணும்னு சொல்கிறாரு. மார்க்கெட் நிர்ணயிச்சிருந்தானே இவ்வளோ பேர், இவர் மைக்ரேஷன் லேபர் இவ்வளோ பேர் வரமாட்டாங்களே. நீ சொல்ல வெங்காயம் முழுவதும் நாடு முழுவதும் கொள்முதல் விலை கிலோவுக்கு 15 ரூபா, நான் 30 ரூபாய்க்கு வாங்கி பயன்படுத்தும் போது 15 ரூபாய்க்கு நீ அவனுக்கு கொடுக்குறத நான் எங்கே எதிர்த்தேன்? இதோ இன்றைக்கி 50 ரூபான்றாங்க. ஆனால் என்ன விலைக்கு அவங்க வந்துட்டு கொள்முதல் பண்ணீங்க? வேர் இஸ் தட் டேக்? எந்த ஊரில் இருந்துட்டு எவ்வளோக்கு கொள்முதல் பண்ணீங்க? அந்த கொள்முதல் விலையை நிர்ணயிக்காமலேயே 3 சட்டங்களை இயற்றுகிறது மோடி அரசு அப்படின்னா அது யாருக்காக நிற்கிற அரசு? அது பெரிய பெரிய அந்த சைலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த கிட்டங்கிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அதில் எடுத்துகிட்டு விட்டு வாங்கி குவிச்சுட்டு குளிர்பதனம் பண்ணி டிமாண்ட் வரும்போது எடுத்து வெளியில் விட்டு 100 ரூபாய்க்கு வெங்காயம் விற்கிறதுக்கு உதவுறதுக்கு பேர் தான் அரசான். வெங்காயம் ஏற்றுமதி செய்ய வேணாம், வெங்காயம் விவசாயிக்கு அடி, அது அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் போது நீ இது பண்ணுற. அப்போ நாட்டுக்கு இதையே வந்துட்டு ஒரு டிமாண்டப்போ அதை இதை வாங்கி வச்சுக்கிட்டு கூடுதலாக விற்கக்கூடியவனுக்கு சார்பாக எசென்ஷியல் சப்ளைஸ் ஆக்டை வந்துட்டு நீ திருத்துற. இதுக்கு தான் விவசாயிகள் எதிர்த்து போகிறான்னது. நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதான் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன செய்கிறாங்க பாருங்கள், இவங்க அவன் லாபம் சம்பாதிக்கலாம், இவனுக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய விலை கூட விற்கக்கூடாது. இதுதான் மோடியினுடைய பார்வை. என் குடும்பமே அதுதான் இது. சரி, அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து வட மாநில தொழிலாளர்கள் வந்து தமிழர்கள் மீது தாக்குதல் மற்றும் குற்ற நடவடிக்கைகள் ஏதாவது ஏற்படுத்துறது வந்து ஆபத்து விளைவிக்குமா சார்? சாலிடரி இன்சிடென்சஸ் ஆங்காங்கே நடக்கக்கூடிய சில சம்பவங்களை வந்துட்டு நம்ம ஊதி பெரிதாக்கி பெருசாக பேசக்கூடாது என்று நினைக்கின்றேன். முரண்கள் வந்துட்டு ஏற்பட, ஒரு டீ கடையில் ஏற்பட்ட தகராறு மாதிரி அது ஏற்படும். அவங்க 10 பேராக இருக்கும்போது இங்கே வந்துட்டு அதெல்லாம் பண்ணுவானுங்க தான். இது எந்த இடத்துல தான் நடக்கலை? இல்லை கோயம்புத்தூரில் மலையாளிகள் பண்ணலையா? அந்த மாதிரி அவங்க என்ன மைக்ரேஷன் லேபரா இல்லையே? நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படியான ஒரு வரும்போது கடுமையான சட்டத்தில் தூக்கி உள்ளே வச்சோம்னா போகிறோம். இல்லை அப்படியே அவனை கேன்சல் பண்ணி வெளில அனுப்பு. அப்போ பர்மிட் இருந்தால் தானே அவனை வந்துட்டு உள்ளே விடாத பண்ண முடியும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்போ வெளில அனுப்ப முடியும். அடுத்த முறை உள்ளே வந்தான்னா சென்ட்ரல் ரயில்வேஷன்லேயே ஃபில்டர் பண்ணிட்டு உள்ளே அனுப்பு. பண்ணலாமே. 1000 வடி இருக்குது. ஒரு வடியில் வந்துட்டு நீங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வெளியேறுங்க, வாங்க டக்கு 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 டக்குன்னு 24 ஹவர்ஸ் அதை பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஆயிரம் பீகார்லேருந்து வரக்கூடிய வண்டி, ஆல்டியா எக்ஸ்பிரஸ்ஸு இந்த மாதிரி சில வண்டிகளிலேருந்து வரக்கூடியவங்கள போட்டு நீங்கள் இறக்கி பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே? ஒரு இன்னர் பர்மிட் சிஸ்டம் அப்படின்றது அதுக்கு தான், ஒரு சிஸ்டம் தான். அவனுக்கு கிரிமினலாக பார்க்கக்கூடாது, கூடவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான். ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட பேசினதுக்கு நன்றி சார், தேங்க்யூ சார்.